ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்கி கிச்சன். இன்னைக்கு நம்ம தக்காளி பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1 1/2 கப் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் வந்து 1.5 2 டீஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம். 7 8 தக்காளி வந்து நல்ல சின்ன தக்காளியாக இருந்ததுனால நான் 8 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து 1 2 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சோல புதினா இலை, மல்லி இலை, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. குக்கர் சூடானதும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, ஜாதிபத்ரி, கொஞ்சம் சோம்பு, இல்லை வறுபட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. கொஞ்சம் புதினா, மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோல உப்பு போட்டு ஆனியனை வதக்கிக்கிட்டால் சீக்கிரமாக வதங்கிடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புகிற ரெசிபிங்க. ரொம்ப சூப்பராக காலையிலேயே ஈஸியாக குழந்தைங்களுக்கு பண்ணி நம்ம கொடுத்து அனுப்பலாம். 2 டீஸ்பூன் கிட்ட நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து. இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தக்காளி சாதம், தக்காளி பிரியாணினா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். அப்போதான் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ மஞ்சப்பொடி, பிரியாணி பொடி சேர்த்துக்கலாம். பிரியாணி பொடி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாவும் பிரியாணி பொடியும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நல்லா இந்த மாதிரி 1 2 நிமிஷம் அந்த பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து 1 கப் பச்சை பட்டாணி சேர்க்குறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது சேர்த்தா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேங்க. நல்லா 2 டீஸ்பூன் கூடயே விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியை இப்போ நான் இதில் சேர்த்துட்றேன். சாதா ரைஸ்க்கு நம்ம சாப்பாடு அரிசி கூட போட்டு செய்யலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் வந்து. இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதா சாதத்தில் செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணுங்கிறது கிடையாது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அரிசி உடையாமல் மெல்ல எடுத்து விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாங்க. 1 1/2 அல்லது 2 வரைக்கும் தண்ணி சேர்க்கலாம். நான் வந்து கொஞ்சம் 2 2 வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். 1 1/2 1 1/4 சேர்த்தா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். நல்லா உதிர உதிராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான்.
நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேலே கொஞ்சம் மல்லியலை தூவி விட்டு மூடி வச்சிட்டா தக்காளி பிரியாணி ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். மேலே கொஞ்சம் புதினா இலை மல்லி இலையும் நான் தூவி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அந்த மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்தோடனே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் ஸ்டவ்வை. இப்போ நம்ம மேலே ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா மெல்ல கிளறி விடலாம். பாருங்க பச்சை பட்டாணி எல்லாம் மேலே இருக்கு. பாருங்க சாதமும் நல்லா உதிர உதிரா வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு மெல்ல கிண்டி விடணும். கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்குதுங்க. இதை நம்ம ஹாட் பாக்ஸுக்கு மாத்திடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா கிரீன் பீஸ் போட்டு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.